எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ஒரு ஸ்வீட்டு. வெறும் பொட்டுக்கடலை வச்சு நம்ம இந்த ஸ்வீட்டு செய்ய போகிறோம். வெறும் பொட்டுக்கடலை சீனி மூணே பொருள் வச்சு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. பொட்டுக்கடலை சீனி நெய் இது மட்டும்தான். ரொம்ப வாயில் போட்டால் சும்மா கரையக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இன்னும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த பொட்டுக்கடலை சீனியை வச்சு சாப்பிட்றது. உள்ளே வாங்க. வெல்கம் பேக் டு ஏஆர்எம் வர்மா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். வாங்க, தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பொட்டுக்கடலை ஒரு கப்பு, சீனி முக்கால் கப்பு, நெய் வந்து கால் கப்பு, தேவைக்கேற்ப ஏலக்காய் தூள், இவ்வளோ தாங்க இதுக்கு. வாங்க நம்ம செய்முறைக்கு போகலாம். இப்போது மிக்சியில் மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். அடுத்து முக்கால் கப்பு சீனியை போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் இது. நாங்கள் இப்போ ஏலக்காவை போட்டுக்கலாம். அதில் இவ்வளோ தான் தேவையான பொருள். நம்ம எடுத்துகிட்டு போய் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒயின் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன கட்டி இல்லாமல் நம்ம ஜலிச்சிக்குவோம். நல்லா ஃபைன் பேஸ்டாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க ஸ்வீட்டு. பிரகாசமான ஸ்வீட்டுங்க இது. எல்லாருமே சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியானது. வாங்க, ஜலிச்சாச்சு. நல்லா பவுடராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பவுடர், நைஸ் பவுடராக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி சூப்பராக வரும். வாங்க இப்போ வந்து நெய்யை ஊற்றிக்கலாம். வாங்க, அதில் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் ஊற்றினா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க அப்படியே பிணைஞ்சிக்கலாம். வாங்க, நல்லா பிணைய அது லூஸ் ஆகிடும். இதுக்கு தண்ணியெலாம் தேவையில்லை. நம்ம சீனி போட்டிருக்கோம்ல, அந்த சீனியே அப்படியே தண்ணி மாதிரி உருகும். நல்லா பிணையோ அந்த நம்ம கை சூட்லேயே அது கொஞ்சம் இறக்கி வரும். தண்ணிலாம் இதுக்கு ஊற்றவே தேவையில்லை. அதே மாதிரி இது ஒரு மாதம்னாலும் கெடாது. இது உடம்புக்கு ஹெல்த்தியான ஸ்வீட்டு பாருங்கள். இப்போ தான் பதம் வந்திருக்குது. இப்படி அமைக்க பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு பாருங்கள். அழகாக இன்னும் நல்லா பிணைய அது அப்படியே உருகும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். வாங்க அதை பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட்டே. இப்போ நம்ம இது பாருங்கள், இப்படி தேய்ச்சா இப்படி ஆளாலே வரணும். நல்லா வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒன்றா ஆக்கி நம்ம இது பண்ணி பூரி கட்டைகளை உருட்டி அச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள் இதோ இப்போ இந்த மாதிரி ஒரே சைஸாக, ரொம்ப மெலிசு இல்லாமல், ரொம்ப கனம் இல்லாமல் அழகாக திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கப்பு ஏதாவது இருந்தால் அதுக்கு என்ன சைஸு தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் அப்படியே அழுத்திட்டு பாருங்கள், அப்படியே அழுத்தி ஒரு திருப்பு திருப்பிடுங்க. அப்போ தான் அழகாக வரும்.
இருங்க வரேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இருங்க வரேன் இங்கே பாருங்க அழகா அப்படி அழகா எடுத்துட்டு பாருங்க உண்மையிலே சூப்பரான ஸ்வீட்டுங்க இது ரொம்ப ஒரே யூனாக இருக்கணும் அந்த சைஸு சைஸு வித்தியாசமாக இருக்கக்கூடாது ஒரே யூனாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படியே கிணத்தை பாருங்க காமிக்கிறேன் பாருங்க கிணம் பாருங்க இது இந்த கிணத்துக்கு ஒரே ஷேமாக எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது இருக்கிறத நம்ம மறுபடியும் இது பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டு தேய்ச்சி ரெடி பண்ணிட்டு அச்சடிச்சு எடுத்துக்குவோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இங்கே பாருங்க நடராஜா சில்வர் சில்வர் ரிவர்ஸ் சில்வர் பாயில் நம்ம அதில் வைக்கிறோம் ஸ்வீட் கடையில் எப்படி வைப்பாங்களோ அப்படி ரொம்ப ரிச்சான ஸ்வீட்டுன்றதுனால நம்ம இந்த சில்வர் பாயில் இதில் ஊற்றி எடுப்போம் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே வீடியோவை பார்த்து சொல்லுப்பா இங்கே பாரு வீடியோவை பாரு நல்லா இருக்கா பாப்பா ஆ நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா ஓகே 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 ஆ பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விரைபெறும் உங்கள் கும்பகோணம் ஆறுமுகம்